Hi friends, welcome to Annam's Recipes. In this video, we mango fruity. We will see mango fruity. We will see the wheat super sale. Now, the mango season is very good. That is why we will see the mango easy. The ingredients are very good. We will see நீங்களும் சுவையா சமைக்கணுமா எங்க மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்க அதெல்லாம் வாங்கணும்னா ஸ்கிரீன்ல வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணீங்கன்னா நீங்க வேணுங்கறத வாங்கிக்கலாம் இப்போ மேங்கோ ஃப்ரூட்டி செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்திரலாம் இந்த மாதிரி கனிஞ்ச மாம்பழம் ரெண்டோ ஒரு காய் மாங்காய் ஒண்ணோ எடுத்துர்க்கேன் நான் பங்கனப்பள்ளி மாம்பழம் ரெண்டு எடுத்துர்க்கேன் நல்ல கனிஞ்சி இருந்தா டேஸ்ட் நல்லா இருக்கும் இது வந்து கிளிமுக்கு மாங்கான்னு சொல்லுவோம்ல அதுல ஒன்னு எடுத்துர்க்கேன் அப்புறம் சீனி இவ்வளவுதான் தேவையான பொருள் இப்ப மாம்பழம் மாங்காய் எல்லாம் தூள் சீவியாச்சு இத வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம் இத நம்ம வேக வைக்க தான் போறோம் அதனால எப்படி வேணாலும் பெரிய பீஸ் சின்ன பீஸ் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் வெந்துரும் இல்ல நீங்க பெருசா கட் பண்ணீங்கன்னா குக்கர்ல கூட வேக வச்சுக்கலாம் இப்போ மாங்காய் நறுக்கிட்டு இது வந்து அரை கப் அளவு இருக்கு இது மெஷரிங் கப்ல அரை கப் அந்த அளவு இருக்கு இப்போ மாம்பழத்தை நறுக்கிக்கலாம் இது வந்து 2 கப் அளவு எடுத்துக்கணும் மாம்பழம் நல்ல கலரான மாம்பழமா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்டி வந்து நல்ல கலரா இருக்கும் அல்ஃபோன்சா கூட நீங்க வேணும்னா வாங்கி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு மாம்பழத்தியே நறுக்கியாச்சு இந்த கொட்டையெல்லாம் வேணா கொஞ்சம் 2 கப் விட கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல நல்ல இனிப்பா தான் இருக்கும் அதனால ஒண்ணும் பரவாயில்லை 2 கப் அளவு ஒரு மாம்பழம் வந்து 1 கப் இருக்கும் இத அப்படியே போட்டுக்கலாம் கரெக்ட்டா இருக்கு 2 கப் இருக்கு இப்ப 2 கப் மாம்பழம் நறுக்கியாச்சு 1/2 கப் மாங்கா 1 கப் தண்ணி 1/2 கப் சீனி தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு இப்ப வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம் இப்ப மாம்பழத்தை போட்டுக்கலாம் மாங்காயையும் போட்டுக்கலாம் 1 கப் தண்ணி ஊத்திக்கலாம் அப்புறம் 1/2 கப் அளவுக்கு சீனி அதையும் போட்டுறலாம் நல்லா mix பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா வேக விட்டுறலாம் மாங்காய் மாம்பழம் எல்லாம் நல்லா வேகணும் இப்போ பாருங்க நல்லா கொதி வந்திருச்சு இப்போ மூடியால மூடி நல்லா 10 நிமிஷம் வேக விட்டுறலாம் 10 நிமிஷம் ஆச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்திருச்சு மாம்பழமும் நல்லா வெந்திருச்சு மாங்காயும் நல்லா வெந்திருச்சு போதும் அடுப்புல இருந்து இறக்கிடலாம் இது அப்படியே வடிகட்டிக்கலாம் நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சிரட்டும் இத மிக்ஸில போட்டு அரைக்கணும் இந்த தண்ணியை ஊத்தி அரைச்சுக்கலாம் இத வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இத மிக்ஸில போட்டு அரைச்சுக்கலாம் இப்போ நல்லா அரைச்சாச்சு இப்போ அரைச்ச மாம்பழ விழுதை இந்த தண்ணியில போட்டு mix பண்ணிக்கலாம் இது விஸ்கல நல்லா அப்படியே mix பண்ணிக்கலாம் ஏனா கட்டி கட்டியா இருக்கு இல்லையா அதெல்லாம் நல்லா தண்ணியில கலந்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வந்துருச்சு இப்போ இத வந்து இந்த பவுல்ல வடிகட்டிக்கலாம் நல்ல இந்த மாதிரி ஸ்பாட்டூலால அப்படியே பண்ணீங்கன்னா நல்லா வடிஞ்சிரும் இந்த மாதிரி மெதுவா பண்ணுங்க ரொம்ப வேகமா பண்ணீங்கன்னா வெளியில தெரிச்சிரும் இப்ப பாருங்க நல்லா வடிகட்டியாச்சு இந்த அளவு பல்ப் இருக்கு இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி இன்னும் கொஞ்சம் அப்படியே நல்லா இது பண்ணா நல்லா க்ளீனா வந்துரும் இது அப்படியே எடுத்து சாப்பிடலாம் மாம்பழமும் மாங்காயும் தானே நல்லா டேஸ்டா இருக்கும் இதில 4 கப் தண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஊத்தி நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம் ஏனா ரொம்ப திக்கா இருக்கு விஸ்கல நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இப்போ பாருங்க நல்லா mix பண்ணியாச்சு
இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். பாருங்கள் இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் ஃப்ரூட்டி நல்லா இருக்காது. இந்த அளவு இருக்கணும். இப்போ இதை இந்த ஜக்கில் ஊற்றி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன பாட்டில் இருந்தால் அப்படியே ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே குடிச்சுக்கலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். விளம்பரங்களில் பார்த்துருப்போம் மேங்கோ ஃப்ரூட்டி ஃப்ரெஷ் அண்ட் ஜூஸி அப்படின்னு. அதே மாதிரி ஜூஸியாக சூப்பராக செஞ்சிட்டோம். ரெண்டு மாம்பழம் தான் வச்சு பாருங்கள் 6 கப்பு கிட்டத்தட்ட செஞ்சாச்சு. ரொம்ப ஈஸியாக இருந்தது இல்லையா? எல்லோரும் இதை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாருங்க இந்த அளவு திக்கா இருக்கணும், அப்பதான் வந்து ஃப்ரூட்டி ரொம்ப நல்லா இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை மறக்காம சொல்லுங்க. இப்போ எல்லாரும் மேங்கோ ஃப்ரூட்டி எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக இருந்தது இல்லையா? இந்த மேங்கோ சீசன் முடியறதுக்குள்ள எல்லாரும் செஞ்சு பாருங்க. எப்படி வந்ததுன்னு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.